ஜனங்களுக்கு சாத்தானை பற்றியதான ஒரு விழிப்புணர்வு உண்டாயிருக்க வேண்டும். ஊழியத்துல பாத்தீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருத்தர் எடுக்க முடியாது. இது தற்செயலாய் நடந்தவைகள் அல்ல, எதிர்பாராமல் நடந்தவைகளும் அல்ல, தேவனுடைய அநாதி திட்டத்தின்படியும் தீர்மானத்தின்படி நடந்தவைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:14 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். பிரியமானவர்களே, இங்கே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் என்றால், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அது குறிக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமாயின் அவன் பாக்கியவான் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். நான் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார், நான் போகிற வழியை அவர் பார்க்கிறார். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி எந்த மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்கிறானோ அந்த மனிதன் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற பொழுது அவன் பாக்கியவான் என்றும், ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துவானானால் அவன் தீங்கில் விழுவான் என்றும் வேதம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமம் 22:12 12 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன்னுடைய புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார், நீ எனக்கு பயந்தவன் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? நீ உன்னுடைய புத்திரன் என்றும்
ஏக சுதன் என்றும் எண்ணாமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தான். அப்படித்தானே, 25 வருடங்கள் காத்திருந்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளை, 25 வருடங்கள் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளை. ஆண்டவர் கேட்கிறார், அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு இருந்த காரணத்தினால் அதை நிறைவேற்றுவதற்கு அவன் அப்படியே செல்கிறான். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவன் ஆலோசனை பண்ணவில்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு செல்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒன்றுமில்லாதவனும் அல்ல. இவனை குறித்து வேதத்திலே பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 13 இரண்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம், வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அதிகமான மிருக ஜீவன்கள் இருந்தது, வெள்ளியும் பொன்னும் அதிகமான ஆஸ்திகளையும் உடைய அவன் சீமானாய் இருந்தான். பாருங்க, நல்ல வசதி படைத்தவனாய் இருந்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருந்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இவன் பணபலம் படைத்தவன் மாத்திரமல்ல, ஆதியாகமம் 14 பதினான்காவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது, அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படித்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து போய் ஜெயித்ததாகவும் நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் இவனுக்கு பணபலமும் இருந்தது, படைபலமும் இருந்தது. அப்படித்தானே, பணபலமும் இருந்தது, படைபலமும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்கு பயந்தவன் என்ற ஒரு நற்சாட்சி எப்படி பெற்றான் என்றால், 25 வருடங்கள் காத்திருந்து பெற்ற மகனை எனக்கு ஒப்புக்கொடு என்று சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்தான். தேவ பயமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் படி என்னவென்றால் கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பவுலுடைய ஜீவியத்தை பாருங்கள், கலாத்தியர் 16 வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். பரிசுத்த பவுலை கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் என்ன செய்யவில்லையாம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லையாம். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிவதற்கு இந்த தேவனுடைய மனுஷன் தன்னை அர்ப்பணித்த காரணத்தினால் 3 வானம் வரைக்கும் உயர்த்தப்பட்டான். ஆண்டவர் பவுலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறான். அதனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்கின்ற பொழுது ஆசீர்வாதங்கள் பெருகும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. பிரியமானவர்களே,
இப்படி ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆதியாகமம் 22:18 வாசிக்கின்ற பொழுது என்ன வாசிக்கிறோம்? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். பொழுது கீழ்ப்படுகின்ற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இப்போ தேவனுக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முதலாவது இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் கீழ்ப்படிந்தல். ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் மாத்திரமல்ல சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறோனோ தீங்கில் விழுவான். இரண்டாவதாக லேவியர் ஆகமம் 19:32 வாசியுங்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது உள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. நான் கர்த்தர். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய இரண்டாவது குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. கனம் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான இரண்டாவது குணாதிசயம், மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். அதிலும் பெரியவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிக்கிறேன், இன்டர்நெட் என் கையில் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்வீர்களானால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி அர்த்தம். மரியாதை தெரியணும். என்ன தெரியணும்? மரியாதை. பெரியவங்களை மதிக்க தெரியணும். இன்றைக்கு வயதான பெரியவர்கள் அவர்களை பிரயோஜனம் மற்றவர்கள் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாக இருந்து என்ன செய்வார்கள்? கனி கொடுப்பார்கள். ஆமென். அவர்களிடத்திலே பலவிதமான கனிகள் இருக்கும். உன்னுடைய புத்திக்கு எட்டாத நல்ல கனிகள் அவர்களிடத்திலே இருக்கும். உனக்கு பட்டாதான் தெரியும். ஆனால் அவர்கள் அனுபவத்திலே சொல்லுவார்கள். அதனால நரைத்தவனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டுமா? எழுந்து நின்று முதிர் உள்ளவன் முகத்தை என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ண வேண்டும். ஆமென். எபேசியர் ஆறாம் அதிகாரம் 2:3 வாசியுங்கள். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன்னுடைய தாயையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்கள், உன்னுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக வேண்டுமானால் சில வேளைகளில் அநேகருடைய வாழ்க்கையில தீமை வருவதற்கு காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்நாள் குறுகி போவதற்கு காரணம் என்ன?
இவைகள் உண்டாக வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனையும் உன்னுடைய தாயை நீ என்ன செய், கனம் பண்ணு. உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இரண்டாவதாக, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டும் பூமியிலே உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன்னுடைய தாயின் தகப்பனையும் நீ என்ன செய்ய வேண்டும், சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமா இருங்கள், கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். அவர் சோதனம் பண்றாரா அப்படின்னு நீங்க பார்க்க கூடாது. கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும், முந்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். தேவ பயம் உள்ள ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற குணாதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன். மூன்றாவதாக பாருங்கள், லேவியராகமம் 25 35 36 வசனங்களை வாசியுங்கள். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இழைத்து போவானானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய்வாயாக. தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய்வாயாக. சகோதரன் சோர்ந்து போன வேளையில், கஷ்டப்பட்டு போன வேளையில், நஷ்டப்பட்டு போன வேளையில் எப்படியாகிலும் அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவனுடைய சொத்தை எழுதி வாங்கிடக்கூடாது. சில ஆட்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டியை போட்டு சொத்தை எல்லாம் என்ன செய்துடுறாங்க, எழுதி வாங்கிடுவாங்க. அதனுடைய அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சகோதரனுக்கு நீ என்ன செய், நீ உதவி செய். உன்னுடைய சகோதரனை வாழவை, உன்னுடைய சகோதரனை நீ வாழவை. வட்டிக்கு கொடுக்காத உன்னுடைய பணத்தை என்ன செய்யாத, வட்டி கொடுக்குற யாராவது பரவாயில்ல நான் சம்பாதிச்ச பணத்தையெல்லாம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு யாராவது சந்தோஷமாக கொடுக்குறாங்களா, வயிறு எரிஞ்சு கொடுப்பான். பாரு, மாதம் முழுதும் சம்பாதிச்சதை இவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி வயிறு எரிஞ்சு கொடுப்பான். அது ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் தேவன் கொடுத்தது. அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் செலவிட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், உபாகமத்தில் படிக்கின்ற பொழுது உபாகமம் 6:10 11 வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். நன்றாக கவனியுங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்ன தெரியுமா, அவர்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால், கரங்களை உயர்த்தி அலேலியா சொல்லுங்கள், அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது உன் ஆண்டவரை நீ மறந்து விடாதே என்று சொல்லி அங்கே வரும். பாருங்க, ஆண்டவர் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். அவருடைய அர்த்தம் என்ன, எல்லாம் நான் உனக்கு கொடுத்தேன், நான் உன்னை வாழ வைத்திருக்கிறேன். உன்னுடைய சகோதரனை நீ என்ன செய், வாழவை. உன்னுடைய சகோதரனை நீ வாழவை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனை என்ன செய்ய மாட்டார், அவர் கூட்ட மாட்டார். அதனால் வட்டிக்கு நீங்கள் கொடாதிருங்கள், வட்டி வாங்காதிருங்கள். உங்களுடைய சகோதரனை நீங்கள் வாழ வையுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் என்று சொல்லி
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தானே மூன்று காரியங்களை சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருந்து அவர்களை என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக வட்டிக்கு நீ என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஆமென். தரித்திரனை நீ ஆதரிக்க வேண்டும். நீ ஒன்று கொண்டு வந்ததில்லை. ஆமென். வட்டிக்கு கொடுக்கிறதுக்கு நீ ஒன்று கொண்டு வந்ததில்லை. உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஆமென். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. எப்படியாயிலும் பணத்தை பெருக்கி நான் நிறைய வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. கர்த்தர் அதை நடத்துவார், பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி கூட நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவரை நம்புங்கள், அவர் நித்தமும் உங்களை போஷிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவதாக லேவியராகவும் 27:30 வாசியுங்கள். தேசத்திலே நிலத்தின் வித்திலோ விருட்சங்களின் கனியிலோ தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. உபாகமம் 14:22-23 வசனங்களை வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் பாருங்க, தசமபாகத்தை கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எப்பொழுதும் கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. பாருங்க, கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஒரு மனிதன் செய்ய வேண்டிய நான்காவது காரியம், அவன் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? தசமபாகம் கொடுக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 14:20 வாசித்து பாருங்கள். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் கரங்களை வீசி அலேலியா சொல்லுங்க. சத்தமா ஒரு அலேலியா சொல்லுங்க. ஆபிராம் தனக்குண்டான எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? ஆண்டவர் பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாய் மாற்றினார். அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல பெருகினது. அப்படித்தானே? ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டிய நான்காவது காரியம், அவன் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து தசமபாகம் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். யாக்கோபுடைய ஜீவியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 28:22 வாசியுங்கள். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்கள், யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த பொருத்தனையை கேட்டு அவனுடைய சம்பளத்தை அவனுடைய மாமன் 10 மாற்றினாலும் ஆண்டவர் பெருக செய்தார். அப்படித்தானே? பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். யாக்கோபு பாருங்க, பொருத்தனை பண்ணானே தவிர அதை நிறைவேற்றுவதற்கு தசமபாகம் கொடுக்க வேண்டியது. தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். தசமபாகம் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தசமபாகம் கொடுக்காத அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அநேக போராட்டங்களை தான் சந்தித்திருக்கிறார்கள். தசமபாகம் ஆண்டவருக்குரியது, அதிலே உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை உள்ளவர்களை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். யாக்கோபுடைய ஜீவியத்தில் பாருங்க, பொருத்தனை பண்ணினான். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு அவன் தாமதித்த பொழுது அவனுக்கு நடந்தது என்ன? ஏசா வருகிறான், 400 வருகிறான். இவன் தன்னிடத்தில் இருந்த எல்லா மந்தையில் முதன்மையானவைகளை யாருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கஷ்டப்பட்டு அவன் அன்பளிப்பாக கொடுத்தானான். என்னது?
டொனேஷன் கொடுக்குறான். ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய நிலவரம், அவருடைய ஆவிக்குரிய நிலவரம், உலக பிரகாரமான காரியங்களை கர்த்தர் உயரவிடைய செய்வார். கர்த்தருக்கு கொடுப்பது ஒரு மேன்மையானது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் செய்ய வேண்டிய ஒரு மேன்மையான காரியம் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்பது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தருக்கு கொடுப்பது, அதுலேயும் வந்து சந்தோஷத்தோட உற்சாக மனதோட கொடுக்குறவங்கள அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாராம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். ஆமென். யூதா கோத்திரத்தில் உள்ள நகசோன் என்பவன் ஆண்டவருக்கு கொடுப்பதிலே முந்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கறதுல முந்தி கொள்கிற ஒரு அனுபவம். ஆமென். பிந்தி இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகள் பிந்தி இருக்கக்கூடாது, முந்தி இருக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய குணாதிசயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. யாத்திராகமம் 9 யாத்திராகமம் 34 வசனத்தை வாசியுங்கள். மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதே. மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவனுடைய ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இருதயத்தை கடினப்படுத்தாத. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கள் விழுவான். பொய்யுரையாத வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. ஆண்டவருக்கு இடம் கொடு தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்தினால் தீங்கு தொடரும் என்பதை நீ மறந்து விடாதே. இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்படுவதற்கு இடம் கொடுங்கள். இருதயத்தை பார்வோன் கடினப்படுத்தின காரணத்தினால் செங்கடலிலே அவனும் அவனுடைய சேனைகளும் அழிந்து போய்விட்டது. ஆனால் கர்த்தருக்கு பயந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே வருகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டது போல தேவ பயம் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே காணப்படட்டும். நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று சாட்சி பெறுகிற அளவிற்கு ஜீவியத்தை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்வதற்கு நீர் கிருபை செய்வீராக. நிறைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நிற்பதற்கு நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, பெற்றோர்களை கனம் பண்ணுவதற்கு நீர் சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, அதை தவறான முறையில் நான் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே, வட்டிக்கு வாங்காதபடி, வட்டி கொடுக்காதபடி ஆவியானவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளை பாதுகாத்துக் கொள்ளும். வட்டி கொடுக்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் நன்மை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. குறைவில்லாதபடி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, சுகவீனங்களை மாற்றுவீராக, கட்டுகளை உடைப்பீராக, நன்மை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள், AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவின் ஸ்தானிகன் வாலிபர் ஊழியம் CA, மாணவர்கள் ஊழியம் SFC, ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷினரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள்.
தொடர்புக்கு ரெவரண்ட் ஐ கிறிஸ்துதாஸ் நம்பிக்கை ஏஜி சபை நம்பர் 1 டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு பள்ளிக்கண்ணை சென்னை 600100 செல் நம்பர் 9841298009 9551181198 இமெயில் ichris_das@yahoo.co.in